வெல்கம் டு எல்எம்எஸ் எஜு சேனல். பிஎட் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. இரண்டாம் ஆண்டு பிஎட் மாணவர்களுக்கு இணையவழி தேர்வு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேர்வு வருகின்ற 28/6/2021 முதல் 5/7/2021 வரை நடைபெறுகிறது. ஸோ மாணவர்கள் வந்து எப்படி தேர்வுக்கு தயாராக வேண்டும்? மாணவர்கள் எல்லாரும் கண்டிப்பாக இமெயில் ஐடி வந்து உங்களுடைய பெயரில் வைத்திருக்க வேண்டும். வேறு எந்த பெயரிலும் வைத்திருக்கக்கூடாது. இமெயில் ஐடி உங்களுடைய பெயரில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். அதே போல் உங்களுக்கு தேர்வு அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இமெயில் வழியாகவோ அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாகவோ கல்லூரிக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே உங்களுக்கு தேர்வு வந்து நடக்குது, 28ஆம் தேதி நடக்குது அப்படின்னா 28ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கெலாம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. 10 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா 9:30 மணிக்கு கொஸ்டின் அனுப்பிடுவாங்க. ஸோ 9:30 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ் பண்ண உடனே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்டு உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு கொஸ்டின் பேப்பர் ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரோட பிரின்சிபாலுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு பதில் அனுப்பிவிட வேண்டும். அதே போல் தேர்வு எழுதி முடித்தவுடன் நீங்கள் எழுதிய தேர்வை A4 ஷீட்டில் தான் எழுதியிருப்பீங்க, பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னை வந்து யூஸ் பண்ணி எழுதுங்க. இதை தான் இவங்க இங்கே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னை வந்து பயன்படுத்தி எழுதுங்க. அதே போல் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி 1 மணி நேரத்திற்குள்ளே நீங்கள் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் முகவரிக்கு அனுப்பிடணும். இப்போ கல்லூரி கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் முகவரிக்கு நீங்கள் அனுப்பிவிட வேண்டும். மாணவர்கள் இதில் எந்த விதமான டிலேயும் பண்ணக்கூடாது. நீங்கள் இமெயில் அனுப்பி முடித்தவுடன் எக்ஸாம் பேப்பர் சென்ட் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கல்லூரி முதல்வருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தகவலை தெரிவித்து விட வேண்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், உங்களுடைய லேப்டாப்பு, உங்களுடைய கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் தேர்வுக்கு எது தயாரோ அதை வந்து முன்கூட்டியே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா மாணவர்களையும் நல்லபடியாக தேர்வு எழுதுங்க, நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தேர்வு எழுதி முடித்தது உடனே இதை வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும். அதே போல் இறுதி தேர்வு நடந்து முடிஞ்ச உடனே 6 பேப்பர் இருக்குது, இரண்டாம் மாணவர்களுக்கு 6 பேப்பர் இருக்குது அப்படின்னா 6 பேப்பரையும் ஒரு போஸ்ட் கவரில் வச்சு அதை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அல்லது ஸ்பீடு போஸ்ட்டு மூலியமாக கல்லூரிக்கு நீங்கள் மறுநாளைக்குள்ளே சேர்கிற மாதிரி உடனே அனுப்பிவிட வேண்டும். ஸோ நீங்கள் மெயினாக தேர்வு எழுதுகிற அன்னைக்கு PDF உடனே சென்ட் பண்ணிடணும் உங்களுடைய பெயரில். அதே போல் எல்லா தேர்வுமே எழுதி முடித்தது உடனே கடைசி நாள் உங்களுடைய அந்த எக்ஸாம் பேப்பர் எல்லாமே போஸ்ட்டு கார்டில் வச்சு நீங்கள் அனுப்பிடணும். சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதில் நீங்கள் தான் வந்து பாதிக்கப்படுவீங்க. ஸோ மாணவர்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதுக்கான முன்கூட்டியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சென்ற ஆண்டு 1ஆம் ஆண்டு நீங்கள் தேர்வு எழுதியிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். இது 2ஆம் ஆண்டு. ஸோ 2ஆம் ஆண்டும் கொரோனாவின் காரணமாக உங்களுக்கு இணைய வழியில் தான் அந்த தேர்வு நடைபெறுகிறது. ஸோ அதனால் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மாணவர்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.